ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரை ஓட ஓட விரட்டி வந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் கம்மவார் தெருவைச் சேர்ந்த கோபால் என்பதும் அவர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி என்பதும் தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கடத்தப்பட்ட கணவனை மீட்டு தரக்கோரி ஒரு வாரத்திற்கு முன்பு திருமணமான பெண் உறவினர்களுடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். பஞ்சநதி குளத்தைச் சேர்ந்த சுமதி மற்றும் செல்வகுமார் திருமணம் செய்து கொண்டதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பதிவு திருமணம் செய்து கொள்ள வந்தபோது செல்வகுமாரை உறவினர்கள் கடத்திச் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து கணவனை மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சுமதியிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடும்ப பிரச்சினை காரணமாக மர்மமான முறையில் இருந்த காய்கறி வியாபாரி மரண வழக்கில் மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு நரசங்குப்ப பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே நேற்று வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் காய்கறி நறுக்கும் கத்தியால் தன்னைத்தானே குத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூரில் உயிர்காக்கும் கருவிகளுடனான 108 இலவச ஆம்புலன்ஸ் வாகன சேவையை அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரியலூரில் 26 ஏக்கர் பரப்பளவில் 347 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னாவுடன் சென்று பார்வையிட்டார். மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் ஆய்வின் போது உடனிருந்தனா்.